Hi friends, welcome to our channel. Nikena video pathinaka nethili mini epdi clean panni epdi fry pannadun paakalam. Enna ka pannitiruka? Nethili mini dhaan clean panna poren. இது வரைக்கும் நான் எந்த மீனுமே க்ளீன் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். அதுக்கு என்ன விஜய் கற்றுனா போச்சு. எனக்கு ஓரளவு மீன் க்ளீன் பண்ண தெரியும். சரி கற்று தரேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் கற்றுக்கோ. இருக்கட்டும் நெத்திலி மீன் தான் ரொம்ப ஈஸி ஆயிடுறதுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பெரிய நெத்திலி மீன் கிடச்சிருக்குது. வா எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா இப்படி மீன் இப்படி கவுத்து வச்சிங்கனாக்கா இப்படி அழகாக இப்படி வரும். தலைப்பகுதி வந்து ஈஸியாக இப்படி புட்டுடலாம். தலைப்பகுதி இருக்குல்ல அழகாக இப்படி ஈஸியாக புட்டாச்சு. இப்படி போட்டு உள்ள இருக்க குடல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான். உள்ள இருக்க குடல் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள இருக்க குடல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது குட்டி குட்டி நெத்திலி இருந்தாக்கா வாழை கூட அப்படியே போடலாம். இது கொஞ்சம் பெரிய நெத்திலி இருந்தாலும் வாழை கட் பண்ணிடலாம். சரி அவ்வளோதான். ஈஸியாக இருக்கு அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இன்னொரு மீன் ஆஞ்சு காட்டுறேன் பாரு. இப்போ வந்து இந்த மாதிரி தலைகீழ இப்படி திருப்பி வச்சிங்கனாக்கா இப்படி அழகாக தலை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தலை போடும்போதே கொஞ்சம் குடல்லாம் வந்துடும். மீதி இருக்க குடல்லாம் நம்ம கையை விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னும் ஈஸியா இருக்குதா? ஈஸியா இருக்கு அவ்வளோதான். அப்படியே வாழை கட் பண்ண வேண்டியதுதான். அக்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப அப்பாவும் வந்துட்டாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மீன் தான் கிளீன் பண்ண போறான். சரி இன்றைக்கி நெத்திலி மீன் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நெத்திலி மீன் வச்சு இன்னைக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பர். பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நாங்கள் செய்ய போகிறோம். நெத்திலி ஃப்ரை நெத்திலி 65 போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னாக்கா இது கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் சாம்பார் இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். இன்னைக்கு நெத்திலி மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்பாவும் ஆஞ்சதை பார்த்தல. பார்த்தேன். பாய கத்துக்கிங்க. சரி என்ன ஆஞ்சு பாரு. நான் ஒரு மீன் எடுத்து ஆஞ்சு பார்த்தேன். நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கை விட்டு இந்த குடல்ல எப்பவுமே மீன் ஆக மாட்டாங்க. அம்மா இல்லாக்கா நான் தான் மீன் ஆயிடுவேன். இன்னைக்குதான் மீன் ஆயிடுறாரு. மீன் ஆய தெரியாது ஆய தெரியாது நல்லா ஏமாத்திங்கிறாரு வீட்டுல. கத்துக்கிட்டேன்ல. நம்ம மீன் ஆஞ்சாச்சா? ஆஞ்சாச்சுப்பா. ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணிடலாமா? நல்லா ஒரு 4-5 தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கணும் விஜி. அலசும் போது மீன் இருக்கும் அந்த அழுக்கு குடல்லாம் நல்லா வந்துடும். மீன் தலையிலாங்க எடுத்து வரீங்க? தலைவர் ஒருத்தர் வான் பண்ணிக்கிறாரம்மா. அவர் வைக்கலாம் சாப்பிடுமா தெரியல. வச்சு பார்த்தா தெரியும் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து வாங்கணும். அதனால அவர் சாப்பிடறேன்னு தெரியல. இப்போ சின்னவங்க தான் நம்ம இப்போ வாங்கணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டி வான்கோழி. ஒன்று கூண்டுக்குள்ளார இருக்கு ஒன்று கூண்டுக்கு வெளியே இருக்கு. இவங்க வந்து பெருசு.
இது வெளி வர வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெத்திலி மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கொடுச்சு, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுட்டுருக்கலாம், கருவேப்பிலை லைட்டாக தண்ணி தெளித்து பேஸ்ட் ஆக்கிக்கலாம், உப்பு கொஞ்சம் சேர்த்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீனில் வந்து மசாலா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு மணி நேரம் ஊறினா கூட நல்லா சூப்பராக இருக்கும் மசாலா நல்லா ஊறி. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறோம், ஊற வச்சுட்டு செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். நல்லா மசாலாலாம் நல்லா மீனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஊறிச்சுனாக்கா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த மீன் வந்து இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மீனை உள்ளே பொறிச்சு எடுத்துடலாம். அப்படியே ஒரு ஒரு மீனை போட வேண்டியதுதான். இது என்னதுக்கா, நெத்திலி ஃப்ரையா இல்லை நெத்திலி பகோடாவா? நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். இது எண்ணெயில் பொறிச்சிருக்கோம், நெத்திலி பகோடாவும் சொல்லலாம், நெத்திலி 65 சொல்லலாம், நெத்திலி ஃப்ரைனும் சொல்லலாம். நம்ம நம்ம வச்சுக்கிட்டு தான் பேர். மிச்சி எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே, நல்லா கிறிஸ்பியாக. நெத்திலி ஃபிஷ் 65 ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோ நெத்திலி ஆஞ்சியே கொஞ்சம் எடுத்தாங்குது. என்னப்பா நெத்திலி மீன், அவ்வளோ மீன் ஆஞ்சியே கொஞ்சம் எடுத்தாங்குது. பொறிக்கும் போதே சாப்பிட்டேன் பா. நானும் விஜயம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, கலராக நல்லா சவுண்ட் கேட்குதா? நல்லா மொறுமொறு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி 65. சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் நெத்திலி மீன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன்ப்பா? போடும் போது தான் சாப்பிட்டுக்கிறீங்க, டேஸ்ட் பார்க்க போகிறீங்களா? நெத்திலி ஃப்ரை பார்த்தீங்கன்னாக்கா ரசம் சாதம், கிளி போட்ட சாம்பார்லாம் செம்ம சைட் டிஷ், சூப்பராக இருக்கும். பக்கா சைட் டிஷ் இதுதான், சூப்பராக இருக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு. என்னப்பா எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்காமா? நல்லா மொறு மொறுனு இருக்கா? சிக்கன் 65 விட இந்த நெத்திலி பகுதியில் செம்ம சூப்பர், வேற லெவல் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.